ஓம் நம சிவாய, ஓம் கங் கணபதியே நமக, ஓம் காகத்வஜாகி வித்மகே கட்க அஸ்தாய தீமி தன்னும் மந்த பிரஜோதாது. வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிட ஜெயமுரளி ஃபைன் டிவி வாயிலாக பேசுகிறேன். நம்ம பார்க்க போகிறது அனுஷ நட்சத்திரம். இந்த அனுஷ நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 17வது நட்சத்திரமாக 4 பாதங்கள் கொண்ட நட்சத்திரம். விருச்சிக ராசியில் வளம் வருங்க. இந்த நட்சத்திர அதிபதி சனி பகவான். உங்களின் ஆரம்ப திசை சனி மகாதிசை, நீதிமான் சனி பகவான். இந்த நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மகாலட்சுமி அவதரித்த இந்த நட்சத்திரங்க சூரிய பகவான் உதித்த நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம். உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுக்கு எப்படின்னா ஒரு செயல் வந்து தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர காரகன் அதன் வழியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்களையும் தாமதமாக கொடுப்பார். சனி பகவான் டிலேட் பிளானட், உங்களுக்கு நல்ல உழைப்பை வந்து அதிகமாக தருவார். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இசைத்திறமை வந்து அதிகமாக உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசுவீங்க, உங்களுடைய பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மேடை நாடகம் நடிப்பு அதில் கூட நீங்கள் வந்து வல்லவராக இருப்பீங்க. மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். தடைகளை சந்தித்து நீங்கள் வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்திலும் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க. வெளிநாடு யோகம் உங்களுக்கு தாராளமாக வருங்க. நீங்கள் வந்து இந்த காரு பைக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க, அதில் வந்து நீங்கள் கனரக வாகனம் சொல்கிறது இந்த பெரிய பெரிய வண்டிலாம் வந்து வச்சுருப்பாங்க இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. நீங்கள் ரொம்பவும் நியாயமாக இருப்பீங்க, உங்களுக்கு உதவி செய்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். இந்த கர்மா என்னும் பெரும் கடல் வழியில் வந்து நீங்கள் நீந்தி அதில் வந்து சாதனை படைப்பீங்க இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க. உங்களுடைய குடும்ப உறவு பலன், சிறு வயதில் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை நீங்கள் வந்து பிரிஞ்சிருப்பீங்க. வாழ்க்கையின் பின்பகுதியில் வந்து உங்கள் குடும்பத்தில் எல்லாமே வந்து சேர்ந்து வாழ்கிற நிலைமை வரும். அன்பு பாசம் நிறைந்தவர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. உங்களுக்கு ஏற்படும் நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்துமா நோய் வந்து அடிக்கடி வரும், பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும், கண் நோய்களும் உங்களுக்கு வருங்க. கால் பாதங்கள் அதுலேயும் உங்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வலிகள் அதிகமாக வரும். உங்களுக்கு வேலை மற்றும் தொழில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சொந்த தொழில் பண்ணுவீங்க, ஓன் பிஸ்னஸ். இந்த மருந்து விற்பனையாளர், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து இந்த அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பாங்க. ரசாயனம் மற்றும் மருத்துவர் அதெல்லாம் உருவாக்குறது இந்த அனுஷ நட்சத்திரம் தாங்க. மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரம் சொல்லலாம். வெளிநாடு சென்று பணம் சம்பாதிக்கிற வைக்கிறது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் செட்டில்மெண்ட் கூட அங்கே உங்களுக்கு ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், உங்களுடைய நட்சத்திர நாளில் திருமணம் செய்யலாம், நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளலாம், வீடு கட்ட அடித்தளம் போடலாங்க. உங்களுக்கு திருமணம் செய்ய பொருந்தாத நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரணி, பூரம், பூராடம், பூசம், அனுஷம், உத்தரட்டாதி. உங்கள் நட்சத்திர அதிதேவதை வாயு பகவான், நட்சத்திர யோனி பெண், உங்கள் நட்சத்திர மிருகம் பெண் மான், உங்கள் நட்சத்திர பட்சி வானம் பாடி, உங்களுடைய மரம் மகிழ், உங்களுடைய கணம் தேவம், பஞ்சபூதத்தில் உங்கள் நட்சத்திரம் ஆகாயம், உங்களுக்கான நவரத்தினம் நீலக்கல் மற்றும் பவளம், மந்திரம் உங்களுக்கான நட்சத்திர மந்திரம் பிரம்ம காயத்ரி மந்திரம். ஓம் வேதாத்மகாய வித்மகே இரண்ய கர்ப்பாய தீமகி தன்னு பிரம்ம பிரச்சோதியாது. உங்களுடைய முதல் பெயர் எழுத்து, அதிர்ஷ்டகரமான முதல் பெயர் எழுத்து நா நீ நு நே நா நீ நு. இந்த எழுத்துக்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். முதல் எழுத்து வச்சிங்கன்னா உங்களுடைய வணங்க வேண்டிய ஆலயம், உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா காலகஸ்திரி சிவன், அவரை வந்து கும்புறது ரொம்பவே சிறப்பு. மற்றும் உங்களுடைய நட்சத்திர பிறந்தவங்க மகாலட்சுமி, ஸோ அஷ்டலட்சுமியில் வந்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. அஷ்டலட்சுமி கோயில் இருக்கிற இடத்துல நீங்கள் போய்ட்டு வழிபட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பு. உங்கள் நட்சத்திர நாளில் அனுஷ நட்சத்திரம் மாதந்தோறும் வரும், அந்த நட்சத்திர நாளில் நவகிரக சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள், வாழ்வில் வளம் பெறலாம். நன்றி, வணக்கம்.